हेलो व्यूवर्स वेलकम टू यूजी मैक्स इनकी नम्बर वीडियो एक्सरसाइज 1.1 थर्ड सम पाकपो नम्बर टेन्त मैक्स पातीटर ओकेवा फर्स्ट एक्सरसाइजक थर्ड सम कोशन पांग बी क्रास ए इफ बी क्रास ए ईक्वल टू -2, -2.4, 0.3, 0.4, 3.3 3, 4, find A and B. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா A செட்டும் B செட்டும் கொடுத்துருவாங்க. B கிராஸ் A, A கிராஸ் B அப்படின்னு ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க. நான் இந்த மாதிரி இதை ஈஸியாக கண்டுபிடிக்கிறது தான் ஃபஸ்ட்டுன்னே நான் ஒரு ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள், இந்த மாதிரி கிராஸ் பண்ண சொன்னால் ஃபஸ்ட்டு நான் என்ன செய்வேன், அதாவது உங்களுக்கு ப்ரீவியஸ் சம் ஒரு தடவை காமிச்சுக்கிறேன். இப்போ இந்த இதில் பி கிராஸ் ஏ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்க. செகண்ட் சம் தெரியாதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள், புரியும். பி கிராஸ் ஏ ஃபண்ட் சொல்லுவோம், நம்ம என்ன செய்வோம்னா பிங்கிற செட்டை ஃபஸ்ட் எழுதியிருப்போம், ஏங்கிற செட்டை செகண்ட் எழுதியிருப்போம், சரியா? அப்போ பிங்கிற செட்டை ஃபஸ்ட் எழுதியிருப்போம்னா இந்த நம்பரை வச்சு ஃபஸ்ட்டு ஏங்கிற செட்டில் உள்ள எல்லா எலமெண்ட்டோடையும் மல்டிப்ளை பண்ணியிருப்போம். அதாவது 2.1, 2.2, 2.3. இப்போ இதே தான் நம்மளுக்கு செட்டில் கொடுத்துருக்காங்க, நம்ம இந்த ஏ பிங்கிற செட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஓகேவா? இப்போ அப்போ ஃபஸ்ட்டு உள்ள எலமெண்ட் -2, -2, 0, 0, 3, 3. அப்போ இது என்னது, ரிப்பீட்டடாக இருக்கா? அப்போ நம்மளுக்கு ஒன் டைம் எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு பிங்கிற செட்டில் -2, -2, 2 times இருக்குது. அப்போ -2, ஓகேவா? அடுத்து 0, அதுக்கப்புறம் என்ன இருக்குது நம்மளுக்கு 3, ஓகேவா? இது பிங்கிற செட். ஏங்கிறது என்னது, செகண்டில் உள்ள எலமெண்ட் ரிப்பீட்டட் வரக்கூடாது, ஓகேவா? அப்போ 3, 4 அவ்வளோதான் அதோட எலமெண்ட்ஸ், ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாருங்கள், இஃப் ஏ ஈக்குவல் டு 5.6, ஓகேவா? பி ஈக்குவல் டு 4.5.6, சி இஸ் ஈக்குவல் டு 5.6.7, ஓகேவா? மூணு செட் இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஷோ தட் நம்ம என்ன காட்டணும்னா, ஏ கிராஸ் ஏ அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு காட்டணும்னா, பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் இந்த சிம்பிளை நம்ம எப்படி ரீட் பண்ணணும், இன்டர்செக்ஷன் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும், ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன், கொடுத்துருக்கிற சம்ஸை எழுதிக்கிறேன். ஏ செட், பி செட், சிங்கிற செட்டில் உள்ள எலமெண்ட் ஃபஸ்ட்டு இந்த பக்கம் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஏ கிராஸ் ஏ. தட்ஸ் மீன் என்ன அர்த்தம், ஏங்கிற செட்டை அதே ஏங்கிற செட்டோட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஏங்கிற செட் என்னது, 5.6, அகெயின் ஏவோட மல்டிப்ளை பண்ணுறேன். எப்போவுமே என்ன சொல்லியிருக்கேன், இந்த ஃபஸ்ட் எலமெண்ட்டை வச்சு இதில் உள்ள எல்லா எலமெண்ட்டும். அப்போது 5.5, 5.6, அடுத்து 6.5, 6.6, இது நம்மளோட ஏ கிராஸ் ஏங்கிற செட்டு, ஓகேவா? இதே மாதிரி அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி. ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? சரி, இப்போ அப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், பி கிராஸ் பி. ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கிறத ஈக்குவேஷன் நம்பர் ஒன்றுன்னு எடுத்துக்கோங்க, சரியா? இப்போ பி கிராஸ் பினா பிங்கிற செட்டு வந்து 4, 5, 6, அதே மாதிரி கிராஸ் 4, 5, 6, ஓகேவா? இப்போ இந்த நிலமெண்ட்டை இதோடு மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போது 4.4, 4.5, 4.6, அதுக்கடுத்து 5ங்கிற எலமெண்ட் வச்சு 5.4, 5.5, 5.6, அடுத்து 6ங்கிற எலமெண்ட் வச்சு 6.4, 6.5, 6.6, ஓகேவா? ஓகே, அடுத்து நம்மளுக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், இன்டர்செக்ஷனை விட்டுருங்க, ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத மட்டும் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ சீக்ராசி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஓகேவா? ஸோ சி கிராஸ் சி, சிங்கிற செட் என்னது நம்மளுக்கு 5, 6, 7, அதே மாதிரி 5, 6, 7. இப்போ இந்த ஃபைவை வச்சு இதில் உள்ள எலமெண்ட்டோட மல்டிப்ளை பண்ணணும். 5.5, 5.6, 5.7, அடுத்து 6.5, 6.6, 6.7, ஓகேவா? அடுத்து 7ஐ வச்சு 7.5, 7.6, 7.7. இப்போது நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், அதாவது ரைட் ஹேண்ட் சைட் பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ரெண்டு செட்லேயும் இருக்கக்கூடிய காமன் எலமெண்ட்ஸை மட்டும் நம்ம எழுதணும் அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? இது வந்து பி கிராஸ் பியோட வேல்யூ, இது வந்து நம்மளுக்கு என்னது, சி கிராஸ் சியோட வேல்யூ, ஓகேவா? இது ரெண்டுத்துக்கும் காமன் எலமெண்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம நோட் பண்ணுவோம். 4.4ங்கிறது இங்கே இருக்குது, இங்கே இருக்கா வரிசையாக செக் பண்ணுங்கள், இங்கே இல்லை. அப்போ இந்த எலமெண்ட்டை எழுத தேவையில்லை. இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ரெண்டு செட்டுக்கும் காமன் எலமெண்ட்டை நம்ம எழுதணும்னு அர்த்தம். 4.5 இங்கே இருக்கா, இல்லை. 4.6 இல்லை. 5.4 கிடையாது. 5.5 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ நம்ம அதோட இன்டர்செக்ஷனில் எழுதிடணும், ஓகேவா? ஓகே, அடுத்து 5.6 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ அந்த எலமெண்ட்டை எழுதிடுறேன். அடுத்து 6.4 இங்கே இருக்கா, இல்லை. அடுத்து 6.5 இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது. 6.6
இப்போ நம்ம ரெண்டுத்துக்கும் காமன் எலிமெண்ட் எழுதியாச்சு. இதை ஈக்குவேஷன் நம்பர் டூன்னு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க, அதாவது ஏ கிராஸ் ஏ அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்லணும்னா பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி. ஸோ ஏ கிராஸ் ஏ ஈக்குவேஷன் நம்பர் ஒன். இதில் என்ன இருக்குது, 5.5, 5.6, 6.5, 6.6. நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன்லேயும் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், அதே 5.5, 5.6, 6.5, 6.6. ஸோ 1 and 2 ஈக்குவல். தேர்ஃபோர் நம்மளோட செட்ஸ் ரெண்டுமே ஈக்குவல். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.